திருப்பி ரேங்கிங் பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் சார். எடிட் பண்றாதீங்க. நீங்க எது வேணுமோ போட்டு. ஓகே. ஸோ தமிழகத்தில் இருக்கும் 563க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியில் எங்களது சாய்ராம் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் 2ஆம் இடத்தையும், சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டு வரும் தரவரிசை பட்டியலில் எங்கள் கல்லூரி டாப் 10 கல்லூரி, முதல் 10 இடத்துக்குள் தொடர்ந்து பெற்று வருகிறது. இதற்கு முழு முதற் காரணம் எங்களுடைய மாணவ செல்வங்களே. தேர்வு இன்னும் கரெக்ஷன் பண்ணல, அதுக்கு முன்னாடியே தே டேக்கன் அன் ஸ்டெப் விச் இஸ் நாட் அக்செப்டபிள். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையே. இந்த சூழ்நிலையிலிருந்து மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக அவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கு உண்டான கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எங்களுடைய கல்லூரியில் படித்து மறைந்த அபிநாத் என்ற மாணவன் எங்களுடைய மென்டாரிங் சிஸ்டத்தின் படி ஒரு ஆசிரியருக்கு 10 மாணவர்கள், அந்த மாணவனுடைய நன்மை தீமை அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் பதிவு செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த அபிநாத் என்ற மாணவன் படிப்பில் மிகவும் சிறந்தவர். தன்னுடைய பள்ளி படிப்பில் 10ஆம் வகுப்பில் 92% ஆகவும் 12ஆம் வகுப்பில் 88% மார்க்கு எடுத்திருக்கிறார். அவர் அண்ணா பல்கலைக்கழக கவுன்சிலிங் மூலமாக எங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுத்து சேர்ந்தவர். கல்லூரியில் சேர்ந்த சில நாட்களிலேயே தனக்கு பொறியியல் படிப்பில் நாட்டம் இல்லை என்றும் மருத்துவர் ஆகுவதே தன்னுடைய லட்சியம் என்பதை தன்னுடைய மென்டாரிடமும், அதாவது அவருடைய அறிவுரையாளர், சக மாணவர்களிடமும், ஹாஸ்டலில் தங்கியிருந்த ரூம்மேட்ஸிடமும் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்து அவருடைய பெற்றோரிடமும் கலந்துரையாடல் செய்திருக்கிறோம். இந்த மாணவன் தன்னுடைய இல்லத்திலேயே ஒரு முறை தன்னுடைய மணிக்கட்டை அரித்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தவன் என்பது அவனுடைய தாயார் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது. இப்படி இருக்கும் மாணவரை மேலும் இங்கு படிப்ப வைப்பது எப்படி சாத்தியப்படும் என்று பெற்றோரிடம் கேட்டபோது, நாங்கள் அவனுக்கு புத்திமதியை எடுத்து சொல்லியிருக்கிறோம் சார், எங்களுடைய மகன் இனிமேல் அந்த மாதிரி தவறான முயற்சியில் ஈடுபட மாட்டார் என்று அந்த ஆசிரியரிடம் கூறி, இதை வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம், அவன் ஏதாவது மனக்கஷ்டப்படுவான் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக நடந்த தேர்வில் பொதுவாகவே இந்த செமஸ்டரில், அதாவது சென்னையில் மழை வெள்ளத்துக்கு அப்புறமா வந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் போராக தான் இருக்குது. எங்கள் கல்லூரி சென்ற ஆண்டு எடுத்த மதிப்பெண்ணை விட இந்த ஆண்டு ஒரு 10% குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் மாணவர்களுக்கு படிப்பதற்கான நேரம் ஜாஸ்தியாக இல்லை, மழை ஒரு காரணம். ஸோ இந்த வாட்டி ஃபெயில் ஆனவங்க நெக்ஸ்ட் வாட்டி பாஸ் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாணவன் ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்தவன். இந்த தேர்வு வந்து 3 நாள் ஆகியும் பெற்றோரிடம் இதை பற்றி எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. இதை அவர் தந்தையிடமிருந்து உறுதிப்படுத்தி கொண்டோம். தகவலை தெரிவிக்காதவர்களுக்கு எங்களுடைய கல்லூரி வழக்கப்படி அதிகமாக ஃபெயிலாகியிருக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் காரணம் என்னன்னு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு துணி துவைக்கும் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் ஒரு சில தொலைக்காட்சியில் தனிப்பட்ட முறையில் விவாத மேடை நடத்துகிறார்கள். விவாத மேடை நடத்த வேண்டிய அளவுக்கு இது இல்லை. சில நியூஸ் சேனல்ஸ்க்கு அதை பற்றின விஷயம் தெரியாது. அந்த ஒரு பர்டிகுலர் ஊடகத்துக்கு அந்த டீட்டெயிலை கொடுத்தோன்னே தேவ் அக்செப்டட் இட் இம்மிடியட்டாக வந்து தேவில் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எல்லா ஊடகத்துக்கும் இதை நாங்கள் ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. இன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்ற ஒன்று இல்லாமல் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று இருந்து வருது. எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே உண்மையும் கிடையாது, எல்லாமே பொய்யும் கிடையாது. எது நல்லது எது கெட்டதுன்னு அனலைஸ் பண்ணுற ஆற்றல் ஆண்டவன் அனைத்து ஜீவராசிக்கும் கொடுத்துருக்குறாங்க, மனிதர்களுக்கு அது அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மை நிலவரம் என்ன என்பதை அனலைஸ் பண்ணக்கூடிய
அந்த மனிதர்கள் அனைவருமே இந்த மாதிரி தொடர்ச்சியாக 20 வருஷமா நடந்துட்டு இருக்க கல்லூரி ஒரே வருஷத்துல கெட்ட பேர் வாங்குறதுக்கான சாத்தியக்கூடு கிடையாது. இந்த கல்லூரி மாணவர்கள் நலனுக்காக இருக்கிறது தான். யாரும் வந்து இங்க வந்து கெட்டு போகணுமோ, இங்க வந்து அவங்க வந்து திசை மாறி போகணுன்ற எண்ணத்துல இந்த கல்லூரி கிடையாது. இந்த கல்லூரி அப்படி இருந்திருந்தாக்கா இந்த ரிசல்ட் வந்திருக்காது. இவ்வளவு மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில பேச ஆரம்பிக்கும் போது 10 மாதங்களுக்கு முன்னாடி அவர்கள் மாணவர்களை மட்டுமே மையப்படுத்தி உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் என்று பேச ஆரம்பித்தவர்கள் இன்று கார்ப்பரேட் கம்பெனி இந்த கல்லூரிக்கு செல்லக்கூடாது, மாணவர்களை வேலையில் அமர்த்தக்கூடாது, மாணவர்கள் கார்ப்பரேட் கம்பெனி இதை புறக்கணிக்கணும் என்ற ஒரு வாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து உங்களுக்கு நான் புரிய வைப்பது என்னவென்றால், அவர்களுடைய எண்ணம் மாணவர்களுடைய நன்மை அல்ல. மாணவன் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க ஒரு கம்பெனி போய் இங்க பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. உண்மையிலே மாணவருடைய அக்கறை இருக்கிறவங்க இன்னொரு 4 கம்பெனி போய் அங்க பிளேஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து இவர்களுடைய எண்ணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்க வி வில் டேக் அப்ரோப்ரியேட் லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த பர்சன் ஹூ இஸ் இன்ஸ்டிகேட்டிங் ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ். பட் இந்த அபிநாத்தோடைய மரணம் விளக்கம் அளிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன். மாணவர்களுக்கு எது பிடிக்குதோ, தயவு செஞ்சு பெற்றோர்களும் நீங்கள் கவுன்சிலிங்லேருந்து சீட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணணும், அதுவும் எங்கள் மேலே அஃபென்ஸு. நாங்கள் வந்து அவங்க கம்யூனல் ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாணவனுக்கு அரசாங்கம் முழு பணத்தையும் செலுத்துகிறது, இந்த மாணவனுடைய ஃபீஸை அரசாங்கம் செலுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாணவனுக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது, அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ண முடியாதது. அதை வந்து நாங்கள் விவர் இந்த ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் 3 மாதம் சேர்ந்த மாணவனுடைய இவ்வளவு விவரங்களை நாங்கள் சேகரித்து இருக்கிறோம் என்றால் எங்களிடம் 4 வருடம் படிக்கும் மாணவர்களுடைய விவரம் எவ்வளவு எங்களிடம் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.